வெளிநாட்டிலிருந்து ஒரு தூது குழு வந்திருக்கு அவங்களுக்கு நான் தான் செக்யூரிட்டி ஆபீசர் இதுக்கு நான் பாம்பே போறதுக்கு என்ன சம்பந்தம் அசோக் இருக்கு அந்த வெளிநாட்டுக்காரங்க கோவாவில இருந்து ரோட் வழியா பாம்பே போறாங்க அவங்களோட தனியா ஒரு பஸ்ல பத்திரிகை காரங்களும் போறாங்க அவங்களோட ஒருத்தியா நீயும் அதே பஸ்ல போற அதுக்கான ஐடென்டி கார்ட ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் சூப்பர்ப் ஐ அம் வெரி ஹாப்பி பட் நீ ஏன் கூட வரலையா அசோக் இல்ல ஷீலா என்னால வர முடியாது அதுவும் என் தங்கச்சியை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக முடியாது அவ மட்டும் இல்லன்னா நான் செஞ்ச குற்றத்துக்காக நான் என்னைக்கோ சரண் அடைஞ்சிருப்பேன் ओके जो ओके मैं எப்ப பர்ப்பணும் கரெக்ட்டா 6 மணிக்கு ஆடிட்டோரியத்து வந்துரு நான் போய் மத்த ஏற்பாடுகளை கவனிக்கிறேன் ஓகே Shut up and get in. Okay, okay. Hey, Maria, they are not sold at the car water. Illa, go mula sadera. Go straight. அப்போ விஜய் கொலை செஞ்சது நீதான் இல்ல நானேதான் நான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததால இப்போ எனக்கு வைரமும் கிடைச்சது என் வஞ்சத்தை தீர்த்துக்க நீயும் கிடைச்சிட்ட சீக்கிரமா போ வைரங்களை ஷா பல்ராம் இவங்க கோஷ்டியை சேர்ந்த விஜய் ஜானி இவங்க நாலு பேரும் கூட்டு சேர்ந்து
திருடி இருக்காங்க. Then what happened to Johnny? Johnny இங்க தான் எங்கயோ இருக்கான் சார். அவனை கொண்டு வரது கஷ்டம் இல்ல. ஓ வைரங்களை இவங்கிட்ட இருந்து தான் கைப்பற்றினீங்களா? நோ சார். கான்ஸ்டபிள் இவதான் ஷீலா. ஷீலா? மை காட். மீனா பிரியா மாதிரி இவ்வளவு இருக்காளே. புயிஷி சார், ஷா கிட்ட வைரங்களை திருநதும் இந்த ஷீலா தான். விஜய கொலை செஞ்சதும் இவதான். இவள மாதிரி இருக்கிற ஒரே காரணத்தினால மீனாவும் பிரியாவும் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சுட்டாங்க இல்ல? ஆமா நிர்மல், ஷாவை கொன்னதும் இவதானா? இல்ல சார், ஷாவை கொலை செஞ்சது ஐம் சாரி டு சே திஸ் மிஸ்டர் ஜி அசோக்குமார். வாட்? அசோக்குமார் ஒரு கிரிமினலா? அன்பார்ச்சுனேட்லி எஸ் சார். ஷா வச்சிருந்த வைரத்தை திட போனவ ஷீலா, தன்னுடைய தங்கச்சியை கற்பழிச்ச ஷாவை பழிவாங்க போனவர் அசோக். ரெண்டு பேரும் ஷாரூம்ல சந்திச்சாங்க. இதெல்லாம் ஷீலா தான் என்கிட்ட சொன்ன சார். ஷீலா, நிர்மல் சொல்றதுக்கு நீ என்ன சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ ஹேவ் எ சிகரெட்? ஷூர். ஓ, தேங்க் யூ. மிஸ்டர் நிர்மல் இஸ் ரைட். எந்த ஒரு ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு நிச்சயம் உண்டு இல்லையா சார்? என்னோட வாழ்க்கையில கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன். எங்கேயோ பிறந்து எப்படி எப்படியோ வாழ்ந்து கடைசியில இந்த கோவாவுக்கு வந்து இப்படி முடிஞ்சிருச்சு. பட் இப்ப இந்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் சார், ஓகே கான்ஸ்டபிள்ஸ், இவங்களை கொண்டு போய் லாக்அப்ல வைங்க. மிஸ்டர் நிர்மல், நோ. என்ன சார், எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு, இனிமே என்ன இருக்கு? இல்ல மிஸ்டர் நிர்மல், இனிமே தான் எல்லாமே இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற ஒரு தூது குழுவுக்கு இன்ஸ்பெக்டர் அசோக பாதுகாப்பு அதிகாரியா அனுப்பியிருக்கேன். மிஸ்டர் நிர்மல், நாம உடனே போய் அவரை அரெஸ்ட் பண்ணும். நோ டைம் டு லூஸ். எஸ் சார். கம் ஆன், ஹரி அப். ஹலோ, அங்க இன்ஸ்பெக்டர் அசோக்குமார் இருக்காருங்களா? சார், ஆப்கா ஃபோன் ஆயா? எஸ். எஸ், இன்ஸ்பெக்டர் அசோக் ஸ்பீக்கிங். சார், நான் தான் கான்ஸ்டபிள் பிரசாத் பேசுறேன் சார். நீங்க ஷாவை கொலை பண்ணிட்டதா நிர்மல் குமார் வந்து ஐயா கிட்ட சொல்லிட்டாரு. உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக அங்க வந்துட்டு இருக்காங்க சார். ஓ, இங்க வராங்களா? அது மட்டும் இல்ல சார், பல்ராம் வரையும் ஷீலா வரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, நீங்க போனை வச்சிருங்க. ஜானி, பயப்படாத, இப்ப நான் உன் ஃப்ரெண்டு. பல்ராம் அரெஸ்ட் பண்ண. என்ன, அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? டோன்ட் வரி, நான் சொல்ற மாதிரி கேளு. கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். உங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வர சொல்லி டிஎஸ்பி போன் பண்ணிருக்காரு. ஆடா சார். வெயிட், துப்பாக்கி எல்லாம் வச்சிட்டு போங்க. உங்களுக்கு பதில் வேற கான்ஸ்டபிள்ஸ் வராங்க, அவங்களுக்கு தேவைப்படும். ஓகே ஓகே. ரைட். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிற நம்முடைய அரசாங்க விருந்தினர்களுக்காக மிஸ் பிரியா அண்ட் பார்ட்டி உண்மை காதல்ங்கிற ஒரு புதுமையான நடன நிகழ்ச்சியை அரங்கிட்டு போறாங்க. என்ன இது, ஏன் இவங்களை இப்படி துப்பாக்கி மலையில் வச்சிருக்கேன்?
டிஎஸ்பி சார், ஏன் எதுக்குங்கிற கேள்விக்கெல்லாம் எங்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்காதீங்க. எங்க மேல ஒரு தூசு பட்டா கூட இவங்களெல்லாம் துப்பாக்கி கொண்டு தொலைச்சிடும். அவசரப்பட்டு இவங்களுக்கு எந்த ஆபத்தை ஏற்படுத்துறாது. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க போலாம். மிஸ்டர் நிர்மல், உள்ள நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்த விருந்தாளிகளை அவன் துப்பாக்கி முனையில வச்சிருக்கான். என் மேல ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட ஜானி அவங்களை சுட்டு கொன்னுடுவான். அசோக், திஸ் இஸ் ரெடிகுலஸ். உள்ள இருக்கவங்க நம்முடைய விருந்தாளிங்க. அவங்களை நாம காப்பாற்ற முடியலனா அது நம்முடைய நாட்டை கௌரவ பிரச்சனையாயிடும். நீ ஒரு போலீஸ் ஆபீசர், இப்படி நடக்கிறது உனக்கு அசிங்கமா இல்ல? நீங்க புத்திசாலிங்க. இப்ப நான் சொல்றத நீங்க செய்றீங்க. என் தங்கச்சி ராதாவ மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரீங்க. அப்படி அழைச்சிட்டு வரலன்னா என்ன செய்வே? ஓ நோ, உங்க தங்கச்சி அழைச்சிட்டு வர நான் ஏற்பாடு செய்யறேன். என் தங்கச்சி ஆஸ்பத்திரியில இருந்து அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாங்க? ஒத்துக்கிட்டாங்க. ஐ திங்க் அவ இப்ப வந்துருவா. அதே மாதிரி எனக்கும் பலராமுக்கும் வைரங்கள் வேணும். வைரங்களா? அத நாம எப்படி கேக்குறது? உங்க அப்பா மீட்ட சொத்தா போகுது. நீ கேக்குறியா இல்ல நான் போய் கேக்கட்டுமா? நானே கேக்குறேன். முதல்ல ராதா வரட்டும். இன்னொரு விஷயம், பல்ராம் ஷீலா இவங்களை விடுதலை செஞ்சு இங்க அழைச்சிட்டு வரணும். வைரங்களோட நீ தேறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஓகே, இட் வில் பி டன். தட்ஸ் இட். 5 நிமிஷம் டைம் தரேன். 5 மினிட்ஸ். அதுக்குள்ள அவங்க இங்க வந்தாகணும். ஓகே சார், அவங்களை கூட்டிட்டு வர நானே ஏற்பாடுறேன். ஓகே, நீயே போ. பி கேர்ஃபுல் சார், நான் இப்ப வந்துடுறேன். அசோக் என்ன சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். பல்ராம் ஷீலாவும் இப்ப வந்துருவாங்க. நீ கேட்ட வைரங்களும் வந்துடும். அவங்க வந்ததும் என்ன செய்ய போறோங்கிறத முடிவு செய்ய. வெல் டன், வெல் டன், வெரி வெல். பல்ராம் ஷீலா ஏன் வரல? அசோக், நானே பசங்களா போய் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க எந்த நிமிஷத்துல இங்க வரலாம்? நீ பாத்துக்க, யாராவது கிட்ட வர முயற்சி பண்ணா ஷூட் பண்ணிடு. இப்போ நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க. நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த நாட்டை விட்டே போறோம். எந்த நாடு? ஹாங்காங் மாதிரி ஒரு பாதுகாப்பான நாட்டுக்கு. எப்படி போக போறோம்னு சொல்லலையே. நமக்கு தனியா ஒரு விமானத்தை ஏற்பாடு பண்ணி தர சொல்லி அதுல தப்பிச்சு போயிடுவோம். இது நடக்கக்கூடிய காரியம் நினைக்கிறீங்களா? நீ போய் கேளு. இப்ப நாம எதை கேட்டாலும் அவங்க செஞ்சே ஆகணும். அது அவங்க தலைவிதி. இல்ல, இது ஏன் தலைவிதி? சார், அட் லாஸ்ட் நாங்க இந்த இடத்தை விட்டு போக முடிவு செஞ்சிட்டோம். ரொம்ப சந்தோஷம் அசோக். உனக்கு நாங்க என்ன ஏற்பாடு செய்யணும் சொல்லு, உடனே செய்யறோம். எஸ், நாங்க இந்த நாட்டை விட்டே போக முடிவு செஞ்சிட்டோம். அதுக்காக நீங்க எங்களுக்கு ஒரு தனி விமானம் ஏற்பாடு செய்யணும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தனியார் விமானம் ஏற்பாடு செய்யறது நடக்கக்கூடிய காரியமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொன்னா சொன்னதுதான். அரை மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள முடிவு செஞ்சுக்குங்க. இன்னொரு நிபந்தனை, முதல்ல இங்க இருக்கிற எல்லா போலீஸும் கிளியர் ஆகும். ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. ஆல் போலீஸ் கிளியர். இன்ஸ்பெக்டர், இங்க இருக்கிற எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க. ஜோ ஜோ ஜோ.
Nirmal, you can also go. Ashok, you are lucky. With great difficulty, நீ கேட்டபடி ஒரு தனி விமானம் ஏற்பாடு செஞ்சிட்டேன். Thank you, sir. Thank you. Mind you, ஏர்போர்ட்டுக்கு நாங்க போய் சேர்ற வரைக்கும் உங்களால எங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படக்கூடாது. I promise. ஏற்படாது. ஏன் அசோக், இப்போது நீ இவங்களை விடுதலை செய்யலாமே? No, sir. நாங்க விமானத்துக்குள்ள பத்திரமா போய் சேர்ந்த பிறகுதான் இவங்களை எங்க பிடியிலிருந்து விடுவோம். Am I right? It's all right. அப்படியே செய். பல்ராம், ஜானி, துப்பாக்கி எடுத்துக்கங்க, நம்ம புறப்படலாம். ஏர்போர்ட் செக்யூரிட்டி? எஸ் சார். யார் பேசுறது? இன்ஸ்பெக்டர் கவுடா ஸ்பீக்கிங் சார். தனி விமானத்துல போறதுக்காக ரெண்டு அம்பாசிடர் கார் ஒரு ஜீப் வந்துகிட்டு இருக்கு, அவங்களை அலோ பண்ணு. எஸ் சார், ஆர்டர் சார். நீங்க எங்க இருங்க, நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். வெளிநாட்டு விருந்தாளிகளை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இன்ஸ்பெக்டர், ஆல் கான்ஸ்டபிள்ஸ் அவுட். அவுட் ஐ சே. கான்ஸ்டபிள்ஸ் ஜகா சோட் தோ. பல்ராம், ஜானி, இந்த விமானத்தை ஓட்டுறவரை தவிர வேற யாருமே இல்ல. இப்ப உங்களை விட்டுலாம். பைலட் கிட்ட விமானத்தை ஸ்டார்ட் பண்ண சொல்லு. கேப்டன், விமானத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷீலா? இடியட், நான் ஷீலா இல்லடா, டிஸ்கோ டான்ஸ் பிரியா. பல்ராமையும் ஷீலாவையும் நான் போய் அழைச்சிட்டு வரேன்னு சொன்னேன், அது ஏன் இப்ப புரியுதா? இதுக்குதான். ஒண்ணு மட்டும் புரியுது, கிரைம் டசன்ட் பே. டோன்ட் வரி அசோக், அவ இனிமே ஏன் தங்கச்சி? நிர்மல், உன்னை நான் மறக்க மாட்டேன். கங்கராச்சுலேஷன்ஸ் நிர்மல், யூ ஹவ் டன் எ குட் ஜாப். தேங்க்யூ சார். மிஸ் பிரியா, நீங்க செஞ்ச உதவிக்கு
ரொம்ப நன்றி. Thank you, sir. கோவா பூரா ஊட்டி கண்டா மாக்குங்களே தேடினே உடம்பூலாகி கண்டம் போல எங்கு வாடினே போலீஸும் மக்கா சோடு அசோனக்கா மக்கா சோடு அசோனக்கா